Oh my God. என்னது? இது என்னோட லைன் ஆச்சே? நீங்க... This is going to be very interesting. இது... இது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? சிவா, என்னது? Nothing important, Ron. Mrs. Kapoor ஒரு நொண்டி குதிரை மேல பந்தயம் கட்டியிருந்தாங்க. நான் போலீஸை வர வச்சு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. I just want to say that. நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் சிவா. இனிமே என்னோட ஃபேமிலியில இருந்து யாரும் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. I'm sorry for everything. It's okay, Tia. நீ துஷ்யந்த் சந்தோஷமா இருந்தாலே போதும். அனிகா, I'm really sorry. இதுவரைக்கும் நான் உனக்கு கெடுதல் தான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிரு. And thank you. என்னை என் துஷ்யந்தோட சேர்த்து வச்சுட்டு. சிவா, I think நீ இப்பவாதி யூனிவர்ஸோட பவரை புரிஞ்சுப்பேன் நம்புறேன். நாங்கெல்லாம் என்னென்னவோ பிளான் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க ரெண்டு பேரும் பிரியவே இல்லை. அப்போ யூனிவர்ஸோட ஆசை அதுதான், நீங்க ஒன்னாவே தான் இருக்கணும் எப்பவுமே. Let's go, Mom. என்ன நடக்குதுங்க? இவ்வளவு மோசமானவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? நீங்க உண்மையை ஏத்துக்கிட்டே ஆகணும் சித்தி. யூனிவர்ஸ் இதுக்கு பதில் சொல்லிடுச்சு. லேடி பாபா சிவான வாழ்க்கையில இருந்து போயாச்சு, இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. அப்படித்தானே? தானா சரியாகலப்பா, நீங்க சரி பண்ணிட்டீங்க. என் பேர பசங்களும் என் மருமகளும் பொறுப்பா நடந்துகிட்டாங்க. எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கும். என்னோட பேர பசங்க இந்த வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் வர விட மாட்டாங்க. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே பில்லுவும் அனிகாவும் இதே மாதிரி எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். Thank you. கலாவதி டாக்கு. You're welcome. கடவுள் ரூபத்தில் இருக்கிற புருஷன். நாம இந்த மொமெண்ட கொண்டாடணும்ல. என்ன அனி, இங்க வாங்க. ஆரம்பிக்கலாமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்க சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். நாங்க ஆரம்பிச்ச இந்த மிஷனை நான் முடிச்சுட்டு தான் இங்க இருந்து போவேன். ஓப்ராய்ஸ் குடும்பத்தை அழிக்காம ஓய மாட்டேன். எப்பாடு பட்டாலும் உங்களை அழிச்சே தீருவேன். Thank you.
ஜான்சி ராணி. அப்படின்னா? எப்பவும் போல தொண தொணன்னு பேசிய கொலை பண்ற அனிகா வந்துட்டா. பழைய ஹேபிட்ஸும் வந்துருச்சு. காலையில லேட்டா எந்திரிக்கிறது, கட் பண்ணாம ஆப்பிள் சாப்பிடுறது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட இதெல்லாம். முன்னாடி செஞ்ச மாதிரியே உன் புருஷனுக்காக காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு கொண்டு வர கத்துக்கோ. அப்புறம் புருஷன் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறானோ அப்பதான் நீயும் சாப்பிடணும். ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, அது எல்லாமே வெறும் டிராமா தான். அந்த டிராமா முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லாமே வெறும் நாடகமா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன கேக்குறீங்க? ஐ அக்ரி, அந்த பிளான்ஸ் எல்லாம் நான் தான் போட்டேன். அதை கண்டினியூ பண்ண சொன்னதும் நான் தானே. அண்ட் ஆல் ஐ வாண்ட் டு ஆஸ்க் இஸ், நடந்த எல்லாமே நாடகம் தானே? ஐ மீன், எப்போது அந்த நாடகத்திலையும் நீ கொஞ்சம் உண்மையாக இருந்திருப்பாள்? நடிக்கும் போது ஹார்ட் படப்பட நடிச்சது. குட். நடிக்கும் போதாவது நீ கொஞ்சம் கொஞ்சமா அத நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கல்ல? என்ன? அப்படிலாம் இல்ல. கத்திய பாரு. வழக்க போல உன்னை லாங்குவேஜ்ல கவனிச்சாதான் உண்மைய ஒத்துக்குவ போல இருக்கு. உனக்கு உண்மையிலே மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ மறந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு பார்க்கணும். அவ்வளோ தைரியமா என்னையே சேலஞ்ச் பண்றியா? Now say it. என்ன? நட்டியா கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு இல்ல? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்றது, நீ தான் உண்மையை ஒத்துக்கலையே. நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா நானும் உன்னை ஃப்ரீயா விட்டுருவேன். ஏன் நான் ஏன் சொல்லணும்? நீங்க எதுவுமே சொல்லலையே. நான் என்ன சொல்லணும்? சொல்ல வேண்டியதெல்லாம் நீ தான். சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சொல்ல மாட்டேல்ல? கொஞ்சம் கவலைப்பட்டேன். நான் ரொம்ப கவலைப்பட்ட சிவா. நான் உங்களுக்காக கவலைப்பட்டிருக்கேன். கெத்து காட்டுறேன்னு சீன் போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் கவலைப்பட்டேன். உங்களோட இந்த பூனை கண்ணை வச்சு என்னை மிரட்டும் போதும் நான் அதுக்காக பயந்திருக்கேன். சாதாரண கத்திய வச்சு மிரட்டி உண்மைய வர வச்சிடலான்னு பாக்குறீங்க? எனக்கு மிரட்டு தெரியாது. ஆனா Thank you.
இப்ப நான் யாரும் தெரியுதா? அனிகா, அனிகா, நான் அம்மா கால் பண்ணிருந்தாங்க. அவங்க அம்ரிஸ்டருக்கு போயிட்டாங்களாம். அங்கிருந்து அப்படியே தர்பாருக்கும் போறாங்களாம். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. யாரோட பட்டன் இது? அதான் இதெல்லாம் யாரோட பட்டனா இருக்கும்? குர்தா ஓடுது மாதிரி இருக்கு. சிவா, இது உன் குர்தாவில இருந்து விழுந்துருச்சா? இல்ல 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 இல்ல, என் குர்தாவில தான் பட்டன் இருக்கு இல்லையா? அது எப்படி விழும்? ஒரு நிமிஷம் இருங்க சிவா, இது பாக்க உங்க ஷர்ட் பட்டன் மாதிரி எல்லாம் இருக்கு. இல்லையே, இல்ல. எனிவேஸ், யூ கைஸ் கேரி ஆன், நான் அப்புறமா வரேன். ஆ, ஜான்வி ஆண்டி, பாத்து என்னாச்சு உங்களுக்கு? ஆ, தெரியல, என்ன கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன். இறங்க, நான் உங்களை ரூம்ல கொண்டு போய் விடுறேன். ஆ, ஓகே, நீங்க ஈவினிங் வந்துருங்க. ஜஸ்ட் டு ஆஸ் ஐ சே. ஓகே ஓகே. வாட்? இப்ப என்ன சொன்ன? ஏசிபி ரன்வீர் சிங் ரந்தாவா நம்ம பிரிங்கோ பொண்ணு கேட்டு வராரு. And I think we should accept it. You think? And who do you think you are? என் பசங்க வாழ்க்கையில டிசிஷன் எடுக்க நீ யாரு? ஓம் வரையிலே போகணுமா வேணாமான்னு நீ தான் டிசைட் பண்ற. ருத்ரா என்ன பண்ணணும்னு நீ தான் டிசைட் பண்ணி சொல்ற. இப்ப அதே ரூட்ல என் பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ற. Let me remind you one thing, Shiva. இவங்க மூணு பேருக்கும் நான் தான் அப்பா, நீ இல்ல. அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் தான் முடிவு பண்ணும். என் பொண்ணோட கல்யாணம் ஒரு சாதாரண ஏசிபியோட நடக்கிறதா? இட்ஸ் இம்பாசிபிள். இந்த ஏசிபியை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. காயத்ரி மர்டர் கேஸ்ல உன்னை மாட்டி விடணும்னு பார்த்தானே. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு கிளியர் பண்ணியாச்சுமோ? ரன்வீர் உண்மையிலே நல்ல பையன். சோ யூ திங்க் தட்ஸ் எனஃப்? அப்ப அவன் சோஷியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி? என் பொண்ணு பிரியங்கா சின்ன வயசுல இருந்தே லக்ஸரியா வாழ்ந்தவ. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். சிவாவும் பிரியங்காவுக்கு அண்ணன் தானே, அவனுக்கு இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். அட்லீஸ்ட் சிவா என்ன சொல்ல வரானு கொஞ்சம் கேளுங்க. கேட்டு ஒரு யூஸும் இல்லக்கா. அந்த ஏசிபியால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, திரும்பவும் பிரச்சனையை தேடி போகணுமா என்ன? எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டா தான் சொன்னப்பீங்க. என்ன சிவா, அந்த ஏசிபியால உன் லைஃப்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படி இருக்கும் போதும் அவனோட சம்பந்தம் வச்சுக்கிறதா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்னோட இந்த டீலுக்கு பின்னாடி ஏதோ பிசினஸ் டீலோ இல்ல பொலிட்டிக்கல் ரீசனோ இருக்கணும். இல்லன்னா ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு முன்னாடி என்ன ஹியூமிலியேட் பண்ணதா நீ இந்த சம்பந்தம் பண்ணவே சொல்ல? உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது? பிரிங்க நம்ம குடும்பத்தோட ஒரே பொண்ணு, நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா பிரியங்கா இன்னும் சின்ன பொண்ணுனா, அவளுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றது? எல்லாம் கல்யாண வயசுதான். ஆனா அதுக்காக பிரிங்கோவுக்கும் ஏசிபிக்கும் கல்யாணம்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு என்னதான் ஆச்சு சிவா? மத்தவங்க உன்னை யூஸ் பண்றதுக்காகவே வாழ்வியா? இதுக்கா உன்னை வளர்த்து ஆளாக்குன? முதல்ல அந்த அன்னிக்கா, அப்புறம் டியா, ரெண்டு பேரும் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஏசிபி வேற. இந்த மாதிரி ஆளுங்க மேல உனக்கு அப்படி என்ன கரிசனம்? ஒரு நிமிஷம், இந்த அன்னிக்கா தான் உன்னை கட்டாயப்படுத்துறாளா? ஓ மை, ஓ மை காட். என்னது இது? என்னோட லைன்ஸ் ஆச்சே. நீங்க திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரஸ்டிங். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. இவ மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணுங்கிறதுனால இவளோட எண்ணமும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றத கேளு. பெரிய குடும்ப சம்பந்தம் கிடைச்சா நம்ம பிசினஸ்க்கும் நல்லது. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம அனிகா மேல பழி போடுறத நிறுத்துங்க. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்.
பிரிங்கு நீ சொல்ல, உனக்கு ஏசிபி ரந்தாவை பிடிக்குமா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு. உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம், ஓகே? அதனாலதான் கேக்குறேன், இந்த சம்பந்தம் பேசுறதுல உனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? பிரிங்குக்கும் அவனை பிடிச்சிருக்கு, நல்ல பையன், நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மேட்ச்ல ப்ராப்ளமே இருக்காது, நாம பேசி முடிச்சிடலாம். அண்ணா சிவா, இவ்வளவு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறது? அனிகா பிளீஸ், நீ இதெல்லாம் மூக்க நுழைக்காத. நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணேன். பிரிங்குக்கும் ஏசிபிக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு சாயங்காலம் ரன்வீர் அவங்க அம்மாவை பொண்ணு பார்க்க வராங்க. ஐ திங்க் வி ஷுட் சீ த டீல். யா, அனிகா ஒரு நிமிஷம். பிரியங்கா இந்நேரம் ரெடி ஆயிருப்பா. கேளு, எல்லாரும் வந்ததும் அவளை கூட்டிட்டு வந்துரு. சரி ஆண்டி. பிரியங்கா, நீ ஓகே தானே? ஆ, நான் ஓகே தான். இங்க பாரு பிரிங்கு, என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பிரியங்கா, எதையாவது மறைக்கிறியா? என்கிட்ட சொல்லு. இல்லையே, அதெல்லாம் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி விடு, நீ முதல்ல உட்கார். பிரியங்கா, உனக்கு உண்மையிலேயே அந்த ஏசிபியை பிடிக்குமா என்ன? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் வினோதமாக இருக்கு. இங்கே பாரு பிரிங்கோ, நான் முதல்ல உன்னோட ஃப்ரெண்ட், அப்புறம்தான் உன்னோட அண்ணி. அதான் கேட்குறேன், ஆஸ் எ ஃப்ரெண்டாக சொல்ல, நடக்கிற எதுவும் எனக்கு சரியாக படலை. உனக்கும் அந்த ஏசிபிக்கும் என்ன கேட்குறேன்னா, நீயும் அந்த ரன்வீரும் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா? ஆமா, இதுல நாங்க முடிவெடுக்க என்ன இருக்கு? அண்ணன்தா முடிவை எடுத்துட்டார் இல்லையா, அப்ப பெஸ்டா தான் இருக்கும். சிவா முடிவெடுத்தாலும் கூட அந்த முடிவு உன்னோட ஒத்து போகணும். நீ ஓகேன்னு சொன்னதுனால்தான் அவர் சம்பந்தம் பேசவே ஒத்துக்கிட்டாரு. உன்னோட குடும்பத்துக்கு உன்னோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லை பிரியங்கா. அதனால்தான் நான் திரும்பவும் உன்கிட்ட கேக்குறேன், இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? பிரியங்கா, ஏசிபி ரன்வீரும் அவங்க மாமும் வந்துட்டாங்க, வா போலாம். ஓ மை, ஓ மை காட்ஸ். என்னது இது, என்னோட லைன்ஸ் ஆச்சே? நீங்க, this is going to be very interesting. Kadhala Kadhala ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Kadhala Kadhala தொடர்கிறது. சிவா ஒன்னு தானே முடிவெடுக்கலையே, பிரியங்காவுக்கு இஷ்டம் இருக்குன்னு தான் சொன்னான். அட்லீஸ்ட் பிரியங்காக்காகவாது just be nice to them. And don't forget, நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். Oh my God sir, இந்த சிவா தெரிந்தவே மாட்டானா? எப்பவும் மத்தவங்க வாழ்க்கையிலே மூக்க நுழைக்கிறான். ஆனா பிங்கி, சிவாவுக்கு மத்தவங்க மேலே அக்கறை இருக்கிறத நினைச்சு நீ பெருமை தானே படணும். அவமானப்படுறது அவன் தானே. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா தேஜ் அண்ணன் இவனை தான் குறை சொல்லுவாரு. அது சரி, நீ அண்ணனை விட்டுதலை, நீ அவனை தான் படி சொல்ற. வேற என்ன பண்றது, சொன்னா கேட்ட தானே? அவனும் உன்ன மாதிரி தானே. இல்ல என்ன சொல்றேன்னா, நீ யார் பேச்சையும் கேட்க மாட்டியே, கேப்பியன்னு. So please Pinky, கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்க ட்ரை பண்ணு. And அதோட ACP ஃபேமிலி முன்னாடி தயவு செஞ்சு எந்த டிராமாவும் பண்ணிடாத. Oh my God sir, வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, என்ன பார்த்தா டிராமா பண்ற மாதிரியா இருக்கு. I'm sorry. இப்ப போலாமா? இந்த டிராமாவே இப்பதான ஆரம்பிச்சிருக்கு. ஆமா.
என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஆமா நான் சொல்றது என்னைக்கு தான். Oh my gods. என்னது? இது என்னோட லைன்ஸ் ஆச்சே? நீங்க This is going to be very interesting. Why? ஒருத்தன் கூட இருக்கிறதா அபசகுணமா நான் பாக்குறேன்.